புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று காலை போக்குவரத்து துறை வளாகத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான சிறப்பு முகாமில் பிரத்யேகமாக பெண்களுக்கென சனிக்கிழமைகளில் பழகுனர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான சிறப்பு ஏற்பாட்டினை முதலமைச்சர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திருமதி சந்திரா பிரியங்கா, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பணிக்குச் செல்லும் பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் பெரும்பாலானோர் அலுவலக நாட்களில் ஓட்டுநர் உரிமம் பெற சிரமப்படுகிறார்கள் என்பது போக்குவரத்துத்துறையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா பேசுகையில், இனிமே எல்லா பெண்களும் ஒரு ஃப்ரீயா வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த லைசன்ஸ் கேம்ப் வந்து இது வந்து இதுக்கு ஒரு சின்ன லைசன்ஸ் கேம்ப்ங்கிறது கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு மேல டிரைவிங் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸா இருக்கட்டும், கார் லைசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பண்றப்போ நான் தமிழ்நாட்டு சைட் எல்லாம் போறப்ப நிறைய லேடிஸ் ஆட்டோ ஓட்டுவாங்க, நிறைய லேடிஸ் பஸ் ஓட்டுவாங்க, அந்த மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் இங்க எடுத்து இதெல்லாம் ஒரு ஆரம்பம். இதை வச்சு நாங்க பண்றப்போ நிறைய பெண்கள் இங்க ஆட்டோ டிரைவர்ஸா, வீட்டுல சும்மா இல்லாம வேலைக்கு போகணுங்கிறது, அவங்க சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம்ல, அதுக்குதானே ஒரு வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் நமக்கு அப்புறம் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே வளர்த்து விடணும்ல, இதெல்லாம் அதுக்கு ஒரு அடித்தளமா இந்த ஒரு நேரத்தை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒரு சிறப்பு முகாம், எதற்கென்றால் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், இது போன்ற சேவைகளை பெண்களுக்கெனவே ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஒரு நாளை ஒதுக்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், நிறைய பெண்கள் தன்னுடைய ஓட்டுநர் உரிமமோ பழகுனர் உரிமமோ அல்லது உரிமத்தை புதுப்பித்தலோ பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது, கூட்டின்னு போக வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு வேலைவாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்று இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ ஓட்டுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகியிருக்கிறது. இன்று குறிப்பாக பாண்டிச்சேரியை பார்த்தா 500,000 ஆண்கள் வந்து இன்றைக்கி லைசன்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெண்களை பார்க்கும் பொழுது 65,000 ஓட்டுநர் உரிமங்கள் தான் இருக்கின்றது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று இருக்கிறது. ஸோ அந்த வேறுபாட்டை நாம் களைய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்தபோது, பெண்களுக்கென தனியான ஒரு நாள் ஒதுக்கி அவர்களுக்காகவே ஒரு இந்த டிரைவிங் டெஸ்ட் வந்து வைக்கும் பொழுது அவங்க வந்து முன் வந்து வருவார்கள் என்ற ஒரு மனநிலை வந்து நிலவியதை நாங்கள் அறிந்தோம். ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த ஒரு கேம்ப் எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே நம்ம வந்து கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதற்கான துவக்க விழா இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இது வந்து நடத்தப்படும். ஸோ அதனால் இந்த போக்குவரத்துத்துறை என்ன வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அனைத்து பெண்களும், கல்லூரி மாணவிகளும், குடும்பத் தலைவிகளும், ஈவன் உரிமம் புதுப்பிக்கக்கூடிய சில பெண்களும் இதை வந்து நன்றாக பயன்படுத்தி கொண்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதில் என்ன இன்னொரு பியூட்டியான விஷயம்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து கூட்டத்தை தவிர்ப்பதற்கு அவர்களாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அவர்களாவே டைம் ஸ்லாட்ஸ்னு ஒன்று இருக்குது, எந்தெந்த டைமுக்கு அவங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அந்த ரிசர்வேஷன் வசதியும் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ அது ஒரு சிறப்பான ஒன்று. ஸோ ஆன்லைன்லேயே ரிசர்வேஷன் பண்ணி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பெண்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்று காரைக்காலிலும் பாண்டிச்சேரியிலும் இதை தொடங்கியிருக்கின்றோம். அடுத்து மாகே மற்றும் ஏனம் பகுதிகளிலும் இதை விரைவில் தொடங்க இருக்கின்றோம். அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் இது விரைவில் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிருக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்து ஒரு டைம் ஒதுக்கி ஒரு லைசன்ஸுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதுதான் முதல் தடவை. இது வந்து எல்லா மக்களும் வந்து பயன்படுத்திக்கணும். எந்த லேடிஸுமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இது நடத்திட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பசங்க வந்து ரூல்ஸ் வந்து நல்லா படித்து என்ன எப்படி வந்து வண்டி ஓட்டணும், எப்படி எல்லாம் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டி வந்து சாலையில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாரையும் கேட்டுக்கின்றேன்.